ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் வச்சுட்டு மஷ்ரூம் சில்லி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப சின்னதாக மட்டும் கட் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதை நம்ம மேரினேட் பண்ணணும். இப்போது இதுக்காக நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி மைதா மாவு, எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. அடுத்ததாக 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப லூஸாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து அதில் ஒட்டி வராது. இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதலே ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்கணும். இருந்தாலும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு வந்து எல்லா சைட்லேயும் பிறல்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம வந்து 1/2 மணி நேரத்துக்கு இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம வந்து நம்ம இதில் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் இது கண்டிப்பாக பண்ணணும். இல்லாட்டி வேறு எந்த ஸ்மெல் உள்ள ஆயில் நம்ம யூஸ் பண்ணாலுமே இது வந்து இந்த சில்லி மஷ்ரூம் வந்து நல்லா இருக்காது. நம்ம சில்லி எது பண்ணாலுமே இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக சன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்றா இந்த மாதிரி போட்டு அடுக்கி வச்சுக்கலாம். இதை வந்து கவனிச்சுக்கோங்க, என்னென்னா நம்ம எண்ணெய் வந்து எண்ணெய் சூடாகாமல் நம்ம போட்டோன்னா அந்த மசாலாலாம் தனித்தனியாக வந்துடும். எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வரப்போவ மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம எது பொறிச்சாலும் அதை சூடை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க, இல்லாட்டி மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் இப்போ 1 சைடு வெந்துருச்சு, அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்து இப்போ வச்சுக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே பேனில் நம்ம இந்த மாதிரி கியூப் சைஸில் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயம். அது கூட சேர்த்து உங்ககிட்ட கேப்சிகம் பச்சை கலர் இருந்துச்சுனாலும் அது மட்டும் போதும், இல்லை வேறு கலர் இருந்துச்சுன்னா உங்கள் இஷ்டத்துக்கு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா 1 தடவை எண்ணெயில் வதக்கிக்கோங்க. மசிஞ்சு போகிற மாதிரி வதக்க வேணாம், ஜஸ்ட் வந்து அது வந்து வேகணும், அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், அடுத்ததாக அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு செஷ்வான் சாஸ், அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ். இத்தனையும் தான் நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். இந்த 4 சாஸும் கண்டிப்பாக வேணும். செஷ்வான் சாஸ் வந்து நம்ம வந்து இந்த சில்லி மஷ்ரூமுக்கு இது கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து சில்லி பன்னீர் பண்ணப்போ கூட நம்மளுக்கு அது அவ்வளோவா தேவையில்லை, ஆனால் இந்த மஷ்ரூம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது வேணும் நம்மளுக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு நம்ம 1-2 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நம்ம வந்து கடையிலேருந்து நம்ம வாங்கினா எப்படி இருக்கோ அதே டேஸ்ட் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும். எந்த சமையல் பண்ணாலுமே நம்ம அதில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக நம்ம வந்து அவ்வளோ இஷ்டப்பட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து நல்லா தான் கண்டிப்பாக வரும். நான் வந்து இதில் வந்து செப்பரேட்டாக அப்புறமேட்டு உப்பு சேர்க்கலை, ஏன்னா இந்த சாஸில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக உப்போட தன்மை இருக்கும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்ல அப்போ மட்டும்தான் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படி வேணும்னு தோணிச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இங்கே வந்து சேர்க்கலை உப்பு, எனக்கு வந்து சாப்பிட்டப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். எப்போயுமே நான் இப்படி தான் பண்ணுவேன், சேர்க்க மாட்டேன், ஏன்னா கரெக்டாக இருக்கும். இதை அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு, நல்லா அது வந்து கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சில்லி மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லோருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணியும் கூட கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு தமிழ். இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
எல்லோருமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அப்போது இன்னொரு தடவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீதூஸ் மெனு, பை.